ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணமிடுவோம் அன்பை பெருக்குவோம் வாங்க இன்னைக்கு ஷர்மிஸ் கிளாசிக் ஃபுட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி சட்னி கொரியாண்டர் சட்னி தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் கொத்தமல்லி ஒரு கட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து கொஞ்சம் புளி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு மூணு பத்த தேங்காய் கொஞ்சம் உப்பு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க அதில் உளுந்து போட்டு லேசாக வறுத்துக்கோங்க லேசாக கலர் மாறவும் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க புளியும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க கலர் நல்லா மாறினதும் அடுத்து நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் கொத்தமல்லியை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதன் பிறகு தேங்காய் தேங்காய் பல்ல எடுத்து வச்சுருக்கோன்னுல மூணு பத்து அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை கொத்தமல்லியை எந்த ஃபார்மில் வேணால் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு கண் சிமிட்டலுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி மூக்குலேருந்து ரத்தம் வடிகும்போது கொத்தமல்லியை அது ஒரு வகையாக மருந்தாக சேர்ப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லது ப்ளஸ் ஸ்கின்னுக்கு ஸ்கின்னுக்கு சரியான ரெமடிங்க இது இப்போ எல்லாத்தையும் ஒரு ஜாரில் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிட போகிறோம் நல்லா ஆறன பிறகு மாற்றுங்க ஜாருக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வாங்க இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு கொத்தமல்லி வாசனை எப்போவுமே வீட்டே தூக்குங்க அப்பா கொத்தமல்லி வாசனை செம்மையாக இருக்குங்க என்னோடய ஃபேவரட் கொத்தமல்லி சட்னி இப்போ கடைசியாக நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி அதில் கடுகு தம்பரு போட்டுக்கோங்க கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வேணும்னா கிள்ளி போட்டுக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் எதுவும் சேர்க்கலை கருவேப்பில் போட்டுக்கோங்க தாளித்ததும் இதை ஒரு இதை அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போடுங்க வா நம்ம கொத்தமல்லி சட்னி இப்போ ஆகிடுச்சி தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் இதை பழக்கப்படுத்துங்க சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க Thank you.